ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கும். வருடம் சுபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 19 நாள், 3/1/2023, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். சாயங்காலம் 4:26 வரைக்கும் இருக்குது. திதி துவாதசி திதி, நைட்டு 10:02 வரைக்கும். யோகம் சாத்திய நாம யோகம். கர்ணம் பவகர்ணம். சந்திராஷ்டமம் சித்திர நட்சத்திரத்துக்கு சாயங்காலம் 4:26 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் மத்தியானம் 3-4. குளிகை பகல் 12-1. யமகண்டம் காலை 9-10. நல்ல நேரம் காலை 10:00-11, பகல் 12-1. மாலை 4:00-6, இரவு 7-8, இரவு 10-12. கிருத்திகை நட்சத்திரப்படி செய்ய வேண்டிய சுபகாரியங்கள், ஹோமம் செய்கிறது, சமையல் செய்கிறது, புதுசாக ஒரு அடுப்பு வாங்கிட்டு அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, அப்புறம் சூளை ஓப்பனிங்க்கு, கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைய நாளின் விசேஷம் கூர்ம துவாதசி, வாக்கியப்படி கிருத்திகை விரதம். இன்றைய கிரகநிலை: மேசத்தில் சந்திரன் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் புதன் வக்ரம் சூரியன், மகரத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் குரு. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள் கூர்ம துவாதசி. துவாதசின்னா என்னங்க, ஏகாதசின்னு என்ன? ஏகம் தசம் அப்படின்னா ஏகம்னா 1, தசம்னா 10, 11 நாள். துவாதசினா தோனா 2, தசுனா 10. ஸோ 2-12 நாள். இந்த கூர்ம துவாதசி, கூர்ம துவாதசி அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இன்றைக்கி பெருமாளை நினைத்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த மாதிரி ரேராக தான் வரும். ஏகாதசியும் பெருமாளுக்கு உகந்தது, துவாதசியும் பெருமாளுக்கு உகந்தது. இன்று நெல்லிக்காய் சாப்பிடுவதனால் உடல்நிலை நல்ல வலிமையாகும், இரத்த ஓட்டம் சீராகும். மேச ராசிக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேசத்தில் ராகு அபிவிருத்தி கிரகம் இன்று மிகச்சிறப்பாக வேலை செய்கிறது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்டு ஒர்க்குன்னு இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்குனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பழு அதிகமாக இருக்கும், ஆனால் பலம் நமக்கு அதிகமாக கிடைக்கும், ஒரு பலன் அந்த மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க்குன்னா என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க்கை விட ஹார்ட் ஒர்க் ஈஸி, ஆனால் பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெக்னிக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளின் ராகுவினுடைய நோக்கம். உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ராகு வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை செய்யணும். 10 பேர் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் 10 பேராக தான் இருப்பீங்க. 10 பேர்லேருந்து வித்தியாசப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் ராகு. அவர் உங்கள் வீட்டில் தான் இருக்கார். ஸோ டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஒர்க். உங்களுடைய இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்களை விட சிறப்பாக செய்கிறதுக்கு ராகு. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் அந்த மாதிரி ராகுவினுடைய துதியை நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் சொன்னாலும் உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான். மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகை, வாக்கியப்படி கிருத்திகை விரதம். முருகப்பெருமானை நினச்சிக்கலாம். அருகில் இருக்கும் முருகன் கோயில், முருகன் கோயில் இல்லாத ஊரே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சார் 2 கிலோமீட்டர், சார் சார் 3 கிலோமீட்டர், சார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு செல்வது சிறப்பு. ரிஷபராசிக்காரங்க முருகப்பெருமானை வணங்க வணங்க நல்லா டெவலப் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு முருகன் மெஸ் அப்படின்னு வச்சுருந்தார். அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். நல்ல அவரால் வந்து சாப்பாடே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வலிமையான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னங்க பண்ணீங்க என்னங்க அப்படின்னா, கிருத்திகை நான் முருகனை விரதம் இருப்பேங்க, அடிக்கடி நான் வந்து முருகன் கோயிலுக்கு போவேங்க, எனக்கு முருகர் தாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றியை அனுபவிப்பார்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு புகழின் உச்சிக்கு போவதற்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சாச்சு, ரைட்டு, சந்தோஷம். ஆனால் வளர்ச்சி இல்லையே சார், அதற்கான நாள் இன்று துவங்குகிறது. துவாதசியில் ஒரு காரியத்தை செய்தால் மலர் போல் உங்களுடைய மனம் விட்டு ஒளிரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். பொருளாதாரத்தில் மேன்மை, மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் உங்கள் வாழ்வில் ஒரு சின்ன விஷயம், எனக்காக நான் வாழணும் சார், என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நொந்து போயிட்டேன் சார், இனிமேலாம் பாருங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கோட்டை போட்டு ஒரு வட்டத்தை போட்டு
வாழ்க்கையை வட்டத்திற்குள் வாழாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள். இன்றைக்கி ஒரு நல்ல நாள், துவாதசி, ஒரு புண்ணியம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு தடவை நானும் என்னுடைய மனைவியும் கோயிலுக்கு போயிருக்கும்போது, வாமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி பக்கத்து கடைக்கு போனோம். அப்போ போகும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டைம் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். அன்றைக்கி நாங்கள் பொருளெல்லாம் வாங்க வெளியே வரும்போது அந்த கடைக்காரர் நெல்லிக்கனியை கொடுக்குறாரு. நான் கேட்டேன், சரி நமக்கு மட்டும்தான் கொடுப்பாரான்னு பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய நெல்லிக்காய் வச்சுருக்காரு. வர்ற கஸ்டமருக்கெலாம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், இன்றைக்கி வந்து துவாதசி, துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இது எதனால், யார், அவர் வந்து ஆக்சுவலாக நார்த் இந்தியன். அப்போ நான் கேட்டேன், இது எதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, துவாதசிங்கிறது அவ்வளோ அற்புதமான நாள் அப்படின்னாரு. சரின்னு நான் ஹின்ஸெல்லாம் எடுத்து படிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, துவாதசி என்று நெல்லிக்காய் சாப்பிட்டால் உடலில் இருக்கக்கூடிய அசுத்தம் விலகுமாமா, மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு விலகுமாமா. எதையாவது நினச்சி வருத்தப்பட்டே இருப்போம், பயந்துகிட்டே இருப்போம், எங்கேயாவது எதையாவது நினச்சிட்ருப்போம். அப்போது டர்ட்டினஸ் விலகிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த கடையில் அந்த நெல்லிக்காய் வாங்கினதுக்காகவே போய் ஒரு தடவை சில பொருள்கள்லாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அப்போ வியாபாரம் டெவலப் ஆகும் ஆகாதான். அந்த மாதிரி இன்றைய தினம் நெல்லிக்காய்க்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து மகாலட்சுமியை வணங்கிக் கொள்வது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதிகாரம் மட்டும் இல்லை, அந்த அதிகாரம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதிகாரம்னா என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய போராடி இந்த பணத்தை சேர்த்துட்டீங்க. பணத்தை சேர்த்தாலும் கௌரவமான நிலைக்கு வந்தாலும் மன நிம்மதிக்கு சூரிய பகவானை எப்பிறந்து டெய்லி வணங்குறீங்களோ உங்களுக்கு அது நல்லது நடக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யாத சிம்மராசிக்காரன் வளரவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அது உங்களை மிகப்பெரிய மாற்றத்திற்கு அள்ளி செல்லும் அல்லது தள்ளி செல்லும், வெற்றி உறுதி. கன்னிராசி அன்பர்களுக்கு கடனெல்லாம் தீரப்போகுது. பேங்க்கில் வச்ச நகை, சார் போன வாரம் போய் கேட்டு வந்தேன் 1,56,000 ரூபா சொல்கிறான், இந்த மாதம் போய் கேட்டு வந்தேன் 1,62,000 ரூபா சொல்கிறான், என்ன சார் சொல்கிறான், ஒன்றுமே புரியல சார். கடன் தீர்க்கும் நல்ல நாள். இன்றைக்கி வட்டியில் ஒரு பகுதியை கட்ட வேண்டும், சின்ன அமௌண்ட்டு கட்டி வச்சிடலாம். பணம் இருக்குது சார், கொண்டு போகும்போது திருப்ப முடிய மாட்டேங்குது சார், என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டால், துவாதசி என்று நகை திருப்பும் பழக்கத்தை பழகி கொண்டால் கண்டிப்பாக எல்லா நகையும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இடம் இல்லாமல் பேங்க்கில் ஒரு லாக்கரை வாங்கி சார் அதில் வச்சு பூட்டி வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இன்றைய கன்னிராசிக்கு மலர்கிறது. துளாராசி அன்பர்கள், சிக்கனமாக வாழக்கூடிய நீங்கள் எக்கணமும் தயாராக இருக்க வேண்டும். வளர்ச்சிக்காக அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பலவீனமாக உங்கள் இருந்த உங்களுடைய உடல்நிலை இப்பொழுது பலம் பெறக்க வாய்ப்பு இருக்கிறது. துளாராசிக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தில், எப்போ ராசிக்கு அதிபதி 4வது இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரோ, கம்ஃபர்ட். ரொம்ப நாளாக ஒரு மெத்தை வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம், வாங்கவே மாட்டோம் சார், எப்போ போனாலும் விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சுகங்களுக்கு அதிபதி அவர், நல்ல சேர் வாங்கிக்கலாம் சார், நல்ல ஒரு சோஃபா வாங்கிக்கலாம் சார், நல்ல ஒரு மெத்தை வாங்கிக்கலாம் சார், செல்ஃபோன் வாங்கிக்கலாம் சார், அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். சிறப்பான செலவுகளை சந்தோஷமாக செய்து மகிழக்கூடிய நல்ல நாள். விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் பயணம் செய்கிறது. ஒரு சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலே வாழ்க்கையில் வந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை. சார் எங்கள் அண்ணன் பையன் சந்திரன் நல்ல இடத்துல தான் இருக்கிறான், எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சந்திரன்னு நான் சொல்கிறது மூன் பிளானட். ஒரு அம்மாட்ட அப்படி தான் நான் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தேன், சந்திரன் சொந்த வீட்டில் தாங்க இருக்குது, நல்லா இருக்குது, சுகஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா, ஆமாம் சார், அவன் வந்து எங்கள் அண்ணன் பையன் தான் சார், அவன் சொந்த வீட்டில் தான் சார் இருக்கான், இங்கேயா சார் இருக்கிறாவன் அப்படின்னு கேட்குது. அந்த மாதிரி திருநெல்வேலியில் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த சந்திரன்கிற கிரகம் சுகஸ்தானத்தில் கௌரவ அந்தஸ்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஒரு தர்மகர்த்தா போஸ்டிங்கு, ஒரு நல்ல சின்ன சின்ன வாய்ப்புகள், கட்சியில் போஸ்டிங்கு, ஒரு சங்கத்தில் உறுப்பினராகக்கூடிய வாய்ப்பு, ஏதோ ஒரு சங்கம், ஜாதி சங்கமாக இருக்கலாம் அல்லது கோவில் சங்கமாக இருக்கலாம், சச்சங்கமாக இருக்கலாம், என்னமோ ஒன்று உங்கள் பேர் எழுதி போட்டுருவான். கடைசியில் ஒரு நோட்டீஸ்லேயே அது பேரை போட்டு, சார் நீங்கள் விழாவுக்கு வந்துடுங்க சார், ஒரு அமௌண்ட்டை பில்லை போட்டு கொண்டு வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதெல்லாம் நம்ம நினைப்போம், பொதுமக்களிடம் பங்களிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கும். இந்த விருச்சகராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக டெவலப் ஆனவங்க நிறைய பேர். சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திவிட்டால் வெற்றி உறுதி. தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லார் முகத்திலையும் ஒரு சிரிப்பு. ஆமாம், உண்மைதான், நான் பார்த்த அளவில்
என்னைய ஜாதகம் பார்க்க வந்த அளவில் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்களாம் நல்ல சிரிக்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்கள். ஏழரை சனி முடிய போகுதுங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏழரை சனி வந்து 7.5 வருஷம்தான், உங்களுக்கு மட்டும் 9 வருஷம். ஏன்னா மகர ராசியில் ரொம்ப வருஷம் இருந்துட்டார், 3 வருஷம், அதில் கொரோனா 2 வருஷம். எல்லா தனுசு ராசிக்காரங்களும் வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்துலாம் இங்கேருந்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் குட் மார்னிங் சார் சிரித்த மாதிரி போடுறாங்க. அதனால் இந்த தனுசு ராசிக்கு அது ஒரு நல்ல விஷயம். இப்போது வெகு விரைவில் இன்றைக்கி 3ஆம் தேதி ஆகி போச்சு, இன்னொரு 15 நாள் தான், இன்னும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால் வளர்ச்சி நல்லாயிருக்கு. நம்ம ஆஸ்கார் டிவியில் வந்து சனிப்பயிற்சி பலன்களை, சிறப்பு பலன்களாக நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. இனிதாங்க நல்லாயிருக்கும். இன்றிலிருந்து ஓரளவுக்கு, இப்போ இன்னொரு 10 நாள் தானே இருக்குது, அதிலிருந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். பெரும் புகழ், பெரும் செல்வம் இதெல்லாம் கிடைப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு அவசியம் தேவை. அங்கம் கரை புலக பூஷணம் ஆச்சரியந்தி பிருங்காங்க நேவ மிகுலாபரணம் அது கண்டிப்பாக சொல்லுங்கள். யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க கனகதாரா சொல்கிறீங்களோ வெற்றி உறுதி, சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு, ஏன் சார் கேட்குறீங்க, ஜென்மச்சனியில் நாங்கள் படாத கஷ்டம் இல்லை, கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டுட்டோம், இனிமேல் தான் வளரப்போகிறோம். கண்டிப்பாக இடமாற்றம் உறுதி. இது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இனி இடமாற்றம் வரும். அதாவது நாங்கள் கிராமத்திலேருந்து தொழில் பண்ணிகிட்ருக்கோம் சார், நீ வளர்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னா டவுனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே டவுனில் தான் இருக்கோம்னா பெருநகரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பெருநகரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட மெட்ரோபாலிட்டியன் சிட்டி அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு, தொழில் விருத்தியாகுவதற்கு நல்ல தகவல் வரும். ஆமாங்க, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ்னால உங்களை வந்து டிலே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சில நல்ல தகவல்கள் அதெல்லாம் வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முகம் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய நல்ல சம்பவங்களை காதில் கேட்பதற்கு நல்ல சகுனமாக அமையும். இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. நிறை மாத கர்ப்பிணி போல் உங்கள் முகம் பளிச்சென்று காமிக்கும். வளர்ச்சிக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் வழங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு, இன்றைய தினம் துவாதசி. வீட்டில் நீங்கள் காலையில் போட்டிருக்கும் போதே கோலம் வந்து நல்ல குளமாக போட்டிருப்பீங்க. என்னது, வாத்து, வாத்து கோலம், வாத்து கோலம் போட்டு அந்த வாழ்த்தையும் வாங்கியிருப்பீங்க. மார்கழி மாதம் கோலம் போடாத பெண்ணை கண்ணனும் விரும்புவதில்லை, யாரும் விரும்புறதில்லை. மார்கழி மாதம் யாராக இருந்தாலும் கோலம் போடணும். அந்த கோலம் போடுறது ஒரு பெருசு இல்லை, புள்ளி வைக்கணும் டக் 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 டக்னு, இந்த கம்ப்யூட்டரில் அடித்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு கோலத்தை போடுறதுக்கு பேர் கோலம் இல்லை, கோலத்தை ரசிக்கணும். ஒரு பூமாதேவி நம்மளை தாங்கி நிற்கிறாங்க, அந்த தாங்கி நிற்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு பேர் தான் கோலம். அந்த மண், நம்ம எவ்வளவோ காலம் வண்டி ஓட்டிகிட்டு போவோம், எவ்வளவோ காலம் நடப்போம், எவ்வளவோ படிக்கட்டு ஏறுவோம், தெரியாத இடமா இருக்கும், திடீர்னு ஒரு படிக்கட்டு ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ யார் காப்பாற்றுவான்னா இந்த கோலம் போட்ட பெண்மணி பக்தியுடன் ரசித்து, அம்மா அப்படின்னு ஒரு சிரித்த முகத்துடன் அந்த கோலத்தை போட்டுட்டு வீட்டில் ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு வேலைக்கு போய் பாருங்கள். யாராவது உங்கள் முகத்தை பார்த்து திட்டணும்னு வர்றவங்க கூட, வேணாயா இந்த பொண்ணை போய் திட்டிட்டு, இல்லைம்மா நான் வேறு ஏதாவது வெளியில் வழியில் போகும்போது திட்டிட்டு போய்க்கிறேன், நீ இந்த பில்லை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனநிலை சிறப்பாக வேலை செய்வதற்கு அந்த வேலையை செய்யும். மார்கழி ஆண்டாளின் அனுகிரகம் பூரணமாக இன்று இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ஏன் சார் கேட்குறீங்க, மெயில் அனுப்பிச்சு நீ ரிட்டனே வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், வீட்டில் ஒரே சங்கடப்படுறாங்க, செலவு வச்சுட்டே இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாங்க, நான் என்ன சார் வேலைக்கு போக மாட்டேன்னா சொல்கிறேன். நல்ல காலம் பிறந்துருச்சு, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. தொலை தூரத்திலிருந்து செய்தி வரும்னு எதிர்பார்த்துட்டு சரி சார் பக்கத்தில் வர செய்தியெலாம் நான் விட்டுறேன் சார் சொல்லக்கூடாது, கிடைச்ச வேலைக்கு போங்க, எந்த வேலை கிடைச்சாலும் போங்க. வேலை செய்யும் தொழிலை என்னவா சொல்லியிருக்கான், தமிழில் என்ன மொழி பாருங்கள், செய்யும் தொழில் தெய்வம். வேலை தாங்க முதல்ல, இதுக்கு யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கிருஷ்ணர் தான் முக்கியமான ஆள். ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு டேய் வாடா அப்படிங்கிறார், எங்கே, நம்ம பண்டரிபுரத்தில், இருப்பா வர்றேன், அப்பா அம்மாலாம் பார்க்க வேணாம்மா, நீ என்ன கடவுள் வந்தால் நான் உடனே வரணுமா அப்படின்னு நிற்க வச்சுட்டான், இன்றைக்கு வரைக்கும் நின்றுட்டுருக்கார். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார், செய்யும் தொழிலே தெய்வம் என்ற உணர்வு கொண்ட நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை மனதோடு செய்துவிட்டு செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து செய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய பேர் ஆட்டோலையில் எழுதியிருப்பாங்க செய்யும் தொழிலை தெய்வம், அது எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கும்போதே சம்பாரிச்சுக்கோங்க,
ஜென்மராகு வந்துருச்சுன்னா வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்தோம். அதனால் அது வரைக்கும் இருக்கிற பணத்தை சேமிக்கவும் நல்லபடியாக சேமித்து கொள்ளவும் ராகு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.